வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்னைக்கு முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பானில் 50 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நாலு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு உள்ளது 4 ஸ்பூன், ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப் தயிர், கல்லுப்பு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன், ஒரு கை புதினா, கொத்தமல்லி இலை, ஒரு லெமன் சார் எடுத்திருக்கு, அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு 1 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதை இப்போ தண்ணியில் கொதிக்க வச்சிடலாம். அரிசி ஒரு ஹாஃப் ஆயில் கொதிக்கணும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அரிசி பாதி வந்துருச்சு, இப்போ அதோட சேர்த்துடலாம். இப்போ தம் போட்டுடலாம்.
இப்போ தம் போட்டோம், ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு அருமையான பாய் வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.